அடியேன் வந்து பொதிகை பெரியன் கள்ளக்குறிச்சி மற்றும் நம்மளை சார்ந்த அன்பர்கள் முருகேசன் கள்ளக்குறிச்சி, ராஜமாணிக்க ஐயா அவங்க கள்ளக்குறிச்சி, ரவிவர்மா சென்னை மற்றும் நம்ம அன்பர்கள் விஜயகுமார் ஐயா வந்து வெனைவேலி சார்ந்த அவர்களுடைய சன்மார்க்க குடியில் தான் நாங்கள் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். வழிபாடு செய்து கொண்டிருக்கும்போது அன்பர்களுக்கு இருக்கின்ற கேள்வி பதிகளை வந்து விசாரம் செய்வதற்கான ஒரு பதிவு தான் இது. அன்பர்களுக்கு இவர்கள் அன்பர்களாக இந்த அன்பர்கள் வழியாக நிறைய அன்பர்களுக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதற்கான ஒரு விளக்கமாகவும் அமையும். சன்மார்க்கத்தை பயணம் செய்கின்றவர்கள், கடவுள் அருளை பெறுகின்றவர்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் தான் கடவுள் அருளை பெற முடியுமா, தூங்காமல் இருந்தால் தான் கடவுள் அருளை பெற முடியுமா? அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நிறையா கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கான வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதுக்காக நம்ம உழைக்கணும், உழைப்பதற்காக நமக்கு வந்து சக்தி தேவை, அதுக்காக நமக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது நம்ம வந்து குழப்பிக்கக்கூடாது, முதல்ல இந்த உடம்பு, இந்த 60 தத்துவங்கள் வந்து இது ஒரு தனி சிஸ்டம், சரிங்களா? இந்த சிஸ்டம் வந்து சாப்பிடணும், தூங்கணும், 7 தாதுக்களாக பிரிக்கணும், அப்படி இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு இயக்கத்து கீழே இயங்குது. மோட்டார் அப்படி ஒரு பைக் இருந்துனாக்கா பைக் வந்து ஒரு மெக்கானிசம், அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது பெட்ரோல் ஊற்றணும், அதுக்குண்டா இன்ஜின் ஆயில் இருக்கணும், மற்ற இருந்தால் தான் அது இயங்கும். நம்ம சன்மார்க்கியா சன்மார்க் இல்லையா, நம்ம எதை கடைப்பிடிக்கிறோம் அதெல்லாம் அதுக்கு தெரியாது, அது ஒரு மெக்கானிசம். அதுபோல் இந்த உடம்பு வந்து ஒரு மெக்கானிசம், இந்த உடம்புக்கு வந்து ஒரு 5-6 மணி நேரம் தூங்கணும், உணவு சரிவீத உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகள் எடுக்கணும், இருந்தால் தான் இது வந்து இயங்கும். இந்த உடம்புல வந்து வாதம் பித்தம் சிலத்துமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தோஷங்கள் இருக்குது, இது கூடினாலும் குறைஞ்சாலும் நமக்கு வந்து நோய் வந்துடும். அதனால் வந்து இதுக்கு தேவை வந்து உணவு. அப்போ இந்த உணவை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, இதெல்லாம் சாப்பிட்டு தான் கடவுள் அருளை எப்படி பெற முடியும் அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி. அப்போ கடவுள் அருள் வந்து நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட வந்து அமுதம் நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டு வாழ்கிறது ஒரு வாழ்வு, சரிங்க? நம்ம 5 பஞ்சபூதங்களை சாப்பிட்டு வாழ்வது ஒரு வாழ்வு. இப்போ நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அமுதத்தை ஈர்க்கிற அளவுக்கு நம்மகிட்ட இன்னும் சக்தி இல்லை. அது கடவுள் அமுதத்தை சாப்பிடலாம், இப்போ கற்பை நம்ம வந்து கடவுள் அமுதத்தை தான் சாப்பிட்றோமா? இப்போ நம்ம வந்து கடவுள் அமுதத்தை சாப்பிடல, இப்போ வந்து நம்ம வந்து சாதாரண, அதாவது இந்த இடைக்கலை வளக்கலை என்று சொல்லக்கூடிய சுவாச காற்று ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் நாம் என்ன பண்ணும், இந்த உலகம் இந்த உடம்புக்குள்ள இயக்கம் தான், 5 பஞ்சபூதங்களை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் வாழ்கிறோம். இதுக்கு எல்லாம் இடைக்கலை வளக்கலை இல்லாமல் சுவாச சுழுமணியில் மட்டும் சுவாசம் ஓடிக்கிட்டே இருந்தால் நமக்கு மேலே இந்த அமுதம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த உடம்புக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இது ஒரு லெவல்ஸில், இது சுழிமணியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேலேருந்து அமுதத்தை இழுக்கும், சரிங்க? இல்லைன்னா நம்ம உடம்புக்கு கீழேருந்து தான் அமுத்தம், மூலாதாரத்தில் வந்து அமுத்தம் இழுக்குது. மூலாதாரத்தில் வந்து அமுத்தம் இழுக்கிறமாதிரி நம்ம சாப்பிட்டாமல் தான் அமுதம் இருக்குது, அதுதான் மூலாதாரத்துலேருந்து அமுதங்கள் எல்லாம் ஓடுது. அதாவது சாப்பிடாமல் இருந்த சன்மார்க்கைகள், தூங்காமல் இருந்த சன்மார்க்கைகள்லாம் வந்து நோய் வாயு பற்றி இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் கடவுள் அருளை பெறுவதற்கு இந்த உடம்பை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த உயிர்களும் தீங்கு செய்யாமல் நாம் சாப்பிட உணவுகள் வந்து எந்த உணவுகளையும் தீங்கு செய்யாமல் இருக்கணும். சரி, இதை தான் கிஷ இவர் வளர சொல்லியிருக்காரா, இதில் நீங்கள் தான் சொல்கிறீங்களானாக்க, அறிவி விளங்கிய ஜீவகாரணியமே, அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாமே ஜீவகாருணிய கடவுள் வழிபாடு என்று அறியப்படும். ஜீவகாரணிய ஒழுக்கத்தை உடையவர்களாகிய, நல்லா சொல்லுங்கள், ஜீவகாரணி ஒழுக்கத்தில் 127 பக்கத்தில் வள்ளலார் சொல்கிறாரு, ஜீவகாரணம் ஒழுக்கம் உடையவர்களாகிய அருந்தல் பொருந்தல், அருந்தல்னா உணவு சாப்பிடுது, பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் சர்வசக்தியுடைய கடவுளர்களுக்கு முழுவதும் பாத்திரமாவார்கள். இப்போ வள்ளலாரை வணங்கிக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அருந்துதல் பொருந்தல் என்பது தாம்பத்தியத்தில் குடும்பத்தில் இருந்தால் கூட நாங்களாம் கடவுளை அடைய முடியுமா? நீ யுவர் ஆர் தி எலிஜிபிள், நீ கடவுளர்களுக்கு பாத்திரமானவர்கள். ஆனால் ஜீவகாரணி ஒழுக்கத்தொடங்கணும், கருணையை வளர்த்துக்கணும். நான் 5-6 மணி நேரம் தூங்குறேன், ஆனால் கருணையோடு இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் இருக்கிறேன், கருணையோடு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. இவர் கருணை உள்ளவனை மட்டும்தான் எடுக்கிறார். இந்த கடவுள் வந்து யார் எடுக்கிறாரு? தவம் பண்ணுறானா, சாப்பிடாமக்கிறானா, தூங்குறாமக்கிறானா, அதெல்லாம் ஒரு பக்கம். பிரைமரி இவன் வந்து கருணையாக இருக்கிறானா? அதனால் தான் பெருமானது ஜீவகாரணி ஒழுக்கத்தை உடையவர்களாகிய, ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைப்பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இது பொருந்தும். நான் அருந்திரம் பொருந்தனும் ஜாலியாக சாப்பிட்டுருந்தா கடவுள் அவர்களுக்கு கிடைச்சிருமானா? கிடைக்காது.
சிவகாணி ஒழுக்கத்தோடு அருந்துதல் பொருந்துதல் இதெல்லாம் உடம்புக்குள்ள கடவுள் அருள் நமக்கு நிராதர நிலை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதாரங்கள் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த உலகத்தில் உயிர்களை சாப்பிட்டு கொஞ்சம் முயற்சியோடு இருக்கணும். சாப்பிட சொல்லிட்டுறதுனால சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கிட்டு விடாது. கொஞ்சம் கடவுள் பால் சத்து விசாரங்கள் செய்யணும். இடந்தனி திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிர்க்கிரகங்கள் பாடி பெணிதல், இந்த மாதிரி செய்கைகளில் நம்ம இருக்கும். பெருங்குணப்பற்றல், பெருங்குணப்பற்றி இதெல்லாத்தோடு இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவர்களும் கடவுளர்களுக்கும் முழுவதும் பாத்திரமாக. ஏன்னா கருணைக்காக முயற்சி பண்ணுறாங்க, கருணையாக இருக்குன்னு விரும்புகிறாங்க, கருணைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜீவகாரணத்தை தவமாக, ஜீவகாரணம் செய்வதே தவமாக கொண்டு அவர்களுக்கு வந்து கடவுள் வந்து கருணை பண்ணுறாங்க. ஸோ அதனால் தாராளமாக தூங்கலாம், தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்து பண்ணுங்க. உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளையோ உடம்பு ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடிய தூக்கத்தையும் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ வேலை செய்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும், கொஞ்சம் தூக்கி தான் ஆகணும். சுடுமுனையிலேயே நான் கொஞ்சம் பழகணும், சுடுமுனையிலேயே நாடி ஓடுதுனாக்க அப்போ அந்த உணவுலாம் தேவைப்படாது. இடைக்கலை வலதுக்கலை ஓடிக்கொண்டு இருக்கின்ற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து உணவு தேவைப்படும். சுடிமுனை எப்போ ஓடும், சுடிமுனையில் எப்போ ஓடுனாக்கா நம்ம வள்ளலார் ஐயா வந்து 6 வேளை வழிபாடு பண்ண சொன்னாங்க சரிங்களா. காலையில் 5 மணிக்கு, அப்புறமா 7 மணிக்கு, அப்புறம் பகல் 12 மணிக்கு, திரும்ப மாலையில் 5 மணிக்கு, 7 மணிக்கு, அப்புறம் நைட்டு 12 மணிக்கு, 10 to 12 வரைக்கும். இப்போ இந்த மாதிரி வழிபாடு நம்ம கடவுளை இங்கே நினச்சி 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 பழக 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 இந்த இடத்துல வந்து முக்கியமான இடம் ஒழுக்கத்தை நம்ம உணர்வுகளை ஒழுக்கப்படுத்தக்கூடிய இடம். அப்போ இங்கே நினைக்க இது ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நினைக்கும் போது இப்போ நம்ம நினச்சோம்னா டக்குன்னு இந்த சுவாசம் இங்கே ஓடிவிடும். நம்ம சிந்தனை இங்கே இருந்தால் வெளியில் இருந்தால் இடக்கலை வளக்கலை ஏதாவது ஒன்று ஓடும். 2 மணி நேரத்துக்கு ஒரு சுவாசம் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, காலை 6 மணிக்கு மாறினா 8 மணிக்கு அடுத்து மாறி. அப்போ இங்கே 6 வேளை வழிபாடு செஞ்சு கொண்டு பழக்கப்படுத்தி கொள்ளும்போது சூழ்மணிக்கு மாறிக்கும். கடவுள் சிந்தனையில் கடவுள் அதான் பாடி பண்ணிதல், ஜபதபரிதல், ஒரு நாளைக்கு 6 வேளை வழிபாடு செஞ்சு கொண்டு இருந்தால் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் மாறும். மாறும்போது நமக்கே தெரியும் தூக்கம் வராது. ஏன்னா நம்ம உடம்பு தூக்கத்தினால புதுப்பிக்கப்படுது, சோறுனால நமக்கு ரசம் கிடைக்குது, சத்து கிடைக்குது. அந்த சத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கும். நம்மளுடைய உயிராற்றல் பிரபஞ்சத்துலேருந்து உயிராற்றல் எடுத்துக்கும். சரி, உயிராற்றல் தான் நம்ம இயங்குகிறோம். காற்று இல்லாமல் ஒரு 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 நிமிடம் இருக்க முடியாது, ஆனால் தூங்காமல் இருக்க முடியும், இதெல்லாமல் இருக்க முடியும். உயிராற்றல் கண்டினியூ ஏற்க நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளை அறியாமல். அப்போ அந்த உயிராற்றலை வந்து முழுவதும் பூர்ணமாக நம்ம வந்து சுழிமணியில் நாடிய உடனே இழுக்க முடியும். இப்போ சுழிமணியில் மூச்சு ஓடல. நான் சன்மார்க்கி, ஏன்னா இடக்கலையில் ஓடுதுனாக்க கண்டிப்பாக சோர்த்து தான் ஆகணும். நான் சன்மார்க்கி வலதுக்கல்ல ஓடனா கண்டிப்பாக நீ தூங்கி தான் ஆகணும். இல்லை நான் தூங்க மாட்டேன், சுகர் தான் வந்துடும். இன்றைக்கி சாப்பிட சாப்பிடலாம், இன்றைக்கெல்லாம் 3 மாதம் விளையிற நெல், இதுக்கெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகும். ஸோ நம்ம புரிஞ்ச சன்மார்க்கத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து உடல் நோயை உற்பத்தி பண்ணுவது சன்மார்க்கம் இல்லை. நோயாளிகளை அறிவானே கடவுள் வந்து அறிவு உள்ளவனை மட்டும் தன் உலகத்தை எடுக்கிற, அறிவு உள்ளவனை தான் எடுக்கிற. காட்சி கழிப்பு பதிகத்தில் வந்து இந்த கடவுளுடைய செயல்பாடும் போது அறிவானே அறிவுக்கு அறிவானே அப்படிங்கிறது. ஆனால் அறிந்தானே அறிவுக்கு அறிவானே அற்பின் ஜோதி, அறிவாக உள்ளவனை தான் எடுக்குது. நீ மூடமாக எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறவனா எடுக்கல, இது இதை நீ பகுத்து பாரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக பகுத்தறிவுபூர்வமாக நம்ம சன்மார்க்கைகள் வந்து இயங்கணும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? வேற அருளை பெறுறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது. அருளை பெறணும்னா இன்னும் என்ன பண்ணணும்? அறிவை பெறுவதற்கு தடையாக யாருமே இல்லை, நாமளே தடையாகிறோம். அருளை பெறுவதற்கு அதீத முயற்சியில் இருக்கணும்னு, அதீத முயற்சியில் நம்ம இருக்கும்போது சில சில தடைகள் வந்து கடந்துட முடியும். சாதாரண முயற்சியில் இருக்கும்போது சில தடைகளுக்கு வந்து தடைப்பட்டு போயிடும். தீவிரமாக ஒருத்தக்குறோம், ஐயோ அவன் தீவிரமாகிறான்பா, அவன்ட்டு எதை சொன்னாலும் கேட்க மாட்டான்பா, லைட்டாக தான் முயற்சினாலும் கண்டிப்பாக அவனை கன்வின்ஸ் ஆகிடுவான். சரி, நம்ம கன்வின்ஸ் ஆகிரும், உலக தடைகளுக்கு கன்வின்ஸ் ஆகிடும். தீவிரமாகறோம், கன்வின்ஸ் ஆக மாட்டான், அடைஞ்சே தீரும். அவ்வளோதான், தீவிரவாதிகிறான்ல, தீவிரவாதி கன்வின்ஸ் ஆகிடும்ல. தீவிரவாதியாக ஐயா ஒரு ஒரு 10 வச்சு காசு தரேன் அப்படின்னு வருவானா மாறுவானா? அவன் தன்னை உயிரையே சாவடிக்கிறது ரெடி ஆகிட்டான், தன்னையே தியாகம் பண்ண ரெடி ஆகிட்டான். அவன்கிட்ட போய் நீ சட்டை கொடுக்குறான், துணிமணி கொடுக்குறான், பைக் கொடுக்குறான், கார் கொடுக்குறேன்னா கன்வின்ஸ் ஆவானா? அதனால தான் அவன் பேர் தீவிரவாதி. அப்போ அருளை பெறுவதற்கும் ஒவ்வொரு நம்ம தீவிரவாதமாக இருக்கணும். அருளை பெறுவதற்கு கருணையை வளர்த்துக்குவதற்கு தீவிரமாகணும். தீவிரமாகிறவங்க வந்து எந்த விதத்திலும் தடைப்பட மாட்டாங்க. தீவிரம் அல்லாதவர்கள் சாதாரண தடைக்கு தடைப்பட்டு போவார்கள்.
ஐயா வந்து அதிதீவிர முயற்சி, தீவிர முயற்சி இல்லை அதிதீவிர முயற்சி வேணுங்கிறார். பேராசை வேணும், ஆசை வேணாம், பேராசை உடையவர்களை மட்டும் இங்கே வாங்குறாரு. அப்போ நாம தான் தடை, யாருமே தடை கிடையாது. நம்முடைய கர்மாக்கள் ஆணவம் கண்மம் ஆகி இருக்குது, அது ஒரு பக்கம் சிம்பிளாக தடை இருக்கும். பட் அது எல்லாமே வந்து மனதில் தான் உட்காந்து நம்மளை வந்து கசப்படுத்தும். இப்போ தடைகள் எதுனாக்க மனதில் தான் உட்காரும், நம்முடைய தடைகள் நம்முடைய கர்மாக்கள்லாம் மனதில் உட்காரும். மனதை வந்து இறைவன் பக்கம் செலுத்தும் போது, சுழிமணி நாடில் செலுத்தி இருக்கும்போது அது வந்து உட்காந்துருக்காது. அப்போ தர்மம் உடையவனுக்கு வந்து கர்மாக்கள் வந்து தாக்காது, தாக்கினாலும் அது கடந்து போயிடுவான். எப்படி தெரியுங்களா, ஒரு தர்மத்தோடு ஒருத்தன் உணவு வச்சுக்கிறான், ஒரு உயிர்களுக்கு பசி நிற்கணும்னு உயிர் காலையில் உணவு எடுத்து வச்சுட்டான், அவனுக்கு இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, ஆனால் காலையில் உணவு சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு உயிர்களுக்கு கொடுக்கணும் ஐயா சொல்லியிருக்காருன்னு உணவு வச்சுக்கிறான். இப்போ உணவோடு இருக்கின்றவனை வந்து தர்மத்தோடு கூடியிருக்கிறான்னு அர்த்தம், கருணையோடு உணவோடு இருக்கிறான்னு பொருள் கிடையாது. அந்த உணவனுடைய பிரதிபலிப்பு எனக்கு கருணை, யாருக்காவது நம்ம கருணை செய்யுங்கிற உள்ளத்தோடு இருக்கிறான். இப்போ கருணையோடு உணவோடு இருக்கின்ற வரைக்கும் அவனுக்கு அந்த துன்பம் வராது, அந்த கர்மா அவுட்டில் நிற்கும், கர்மா அவுட்டில் நிற்கும். அப்படி ஒரு அப்படின்னு சொல்கிறது, அப்படி ஒரு சிஸ்டம் அதுக்கு அதுகளுக்கு விதிக்கப்படுது. தர்மத்தோடு கருணை போய் நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பான். இப்போ என்றைக்கு தர்மம் செஞ்சிருந்தா அது வந்து அடிக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டு, அன்றைக்கி நம்ம கை கால் போகிறதா இருக்கும், லைட்டாக சாஞ்சிட்டு லைட்டாக சின்ன காயத்தோடு புரிஞ்சிடும். தர்மத்தோடு கூடியிருப்பவனே கர்மம் செல்லாதுன்னு சொல்கிறது எதுனாக்க, எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அருள் பெருசுமே. அப்போ அருள் இருக்கும்போது இருளுக்கு வேலை இருக்குதா, இப்போ கருணையோடு இருக்கின்றனாக்க அருளோடு இருக்குன்னு அர்த்தம், அருளோடு இருக்கும்போது இருளுக்கு வேலை இல்லை. ஆனால் நீ இருள் தான் உனக்கு சூழலுக்கு கர்மா, ஆனால் நீ அருள் பெற்றுக்கொண்டதுனால நீ பசியோடு இருப்பணுங்கிறது பொருள், டைமிங் பசியோடு தான் அந்த டைமுக்கு இருப்ப, ஆனாலும் நீ உணவு வச்சுக்கிற, உணவு சாப்பிட்ருக்குற, உணவோடு உள்ளத்தில் இருக்கிற, அதெல்லாம் இப்போ உனக்கு பசி இல்லை. நம்ம கர்மோடு வாழ்கிறது தான் நமக்கு வந்து கர்மா, அதான் கண்மம். சரிங்க, ஆனால் நம்ம கருணையோடு இருப்பதுனால அதனுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிரும். அதனால் நம்ம எப்பயுமே தர்மத்தோடு உணவும். அப்போ எங்கெல்லாம் சிவம் இருக்குதுன்னாக்க, எங்கெல்லாம் கருணை இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிவம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கருணையர்கள் தான் ஜீவகாரணியத்தை விரதமாக கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாரணியத்தை விரதமாக கொண்டவர்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்காதுங்கிற பல கர்மங்கள் ஊழ்வினையாலும் அஜாக்கிரத்தினாலும் துன்பம் வராதுன்னு சாமி சொல்கிறேன். ஊழ்வினையாலும் ஊழ்வினை என்பது முன் செய்த கர்மம், அஜாக்கிரதை என்பது ஆணவம் கண்மம், ஆணவம் மாயை, மாயைக்கு மயங்கிறது. இது வந்து நம்ம வந்து சிவகாரணியத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரத்தினாலும் துன்பம் வராதுன்னு சொல்கிறேன். ஆணவம் கண்ம மாயை வந்து 96 தத்துவங்கள் வந்து 36 தத்துவம் வந்து மனம் புத்தி சித்து அகங்காரம் ஜீவன் ஆன்மா, இது ஒரு பேக்கு, காம்போ பேக்கு. உடம்பு வந்து 60 தத்துவம். இந்த உடம்பு கொடுக்குற தத்துவங்களை நம்ம கை வைக்கலாம், போகலாம், வரலாம். 36 தத்துவத்தில் நம்ம கை வைக்கவே முடியாது, அது வந்து கடவுள் தான் கை வச்சு எடுத்து கொடுப்பாரு. அப்போ ஆணவம் கண்ம மாயை 36 தத்துவத்தில் தான் இருக்குது, அதில் தான் அவர் கை வைக்கிறாரு. அதில் கை வைக்கிறதுனால அவனுடைய விளக்காரன் யாருன்னா உடம்பு, 36 தத்துவத்துடைய விளக்காரன். இப்போ மனம் நினைக்குது, அதை யார் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், உடம்பு அவன் விளக்காரன், இவனுக்கு தெரியாது ஒரு நல்லது கெட்டது என்ன. இப்போ மனம் சொல்லுவதை இவன் வந்து கேட்பான். சரிங்க, அப்போ வந்து அது மனதில் இருக்கிற கர்ம ஒழுக்கப்படுத்துவது, ஒழுங்கு முயற்சி பண்ணுவது நாம். அதனால் அது கர்மாவை நாம் நீக்க முடியாது, அது வந்து ஆன்மாவிலே கலந்துருச்சு. அதை வந்து அவர் தான் ஃபிட் பண்ணி வச்சார், யார் ஃபிட்டர் தான் ஃபிட் பண்ணி வச்சார், அருள் தெரிஞ்சு வச்சு அவர் தான் எடுப்பார். அதுக்காக தான் அவருடைய அருள் தேவைங்கிறோம், அவரால் தான் எடுக்க முடியும் என்பதனால தான். அதனால் தான் அவர் வந்து தேவை, அவர் வந்து தான் எடுக்க முடியும். அவர் வந்து எதன் அடிப்படையில் அவர் வருவார், கருணை அடிப்படையில் தான் இல்லை. ஏன் கருணை அடிப்படையில் அவர் வராரு, அவர் கருணைக்கு பிடிக்கும், அவர் கருணையானவர், கருணையானவருக்கு கருணை பிடிக்கும், இரும்புக்கு இரும்பு பிடிக்கும், காந்தத்துக்கு காந்தம் பிடிக்கும், கருணைக்கு கரும்பு, நீருக்கு நீர் பிடிக்கும், சூட்டுக்கு சூட்டை பிடிக்கும். புரியுதுங்களா, நம்ம ஆன்மாவும் தர்ம சிந்தனை கருணையின் சொல்பம் தான், ஆன்மாவும் கர்ம தான், ஆன்மா தர்ம சிந்தனை தான் இருக்குது. அப்போ ஆன்மாவே வந்து இறைவன் ஆகிடுவார், அதில் அழுக்குகள்லாம் நீக்கினா அதில் இறைவன் ஆகிடுவார். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கர்ம ஆணவம் கர்மமாக நமக்கு எப்படி நீக்கினாக்க, கடவுள் அருள் பெற்றவனே முன்னிரு மலையிருள் முழுவதும் நீக்கி, முன் உரு முன்னால் விட்டுருந்த மலையிருள் முழுவதும் நீ நீக்கினு வேலை சொல்கிற, நீ தான் நீக்குன்னு சொன்னார், நான் நீக்கி கொண்டேன்னு சொல்லலை. பொழுது விடிந்தது இன்னும் உள்ளம் கமலம் பொழிந்தது. யாரெல்லாம் ஆணவ கண்ம மாயோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இரவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், நைட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நைட்டில் நமக்கு என்ன தெரியும், இதை அப்படியே பார்ப்போம்,
நமக்கு தெரியும் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியாத அறிவு. ஆணவம் கண்மம் மாயையோடு இருக்கின்ற ஆன்மா வந்து பசுன்னு சொல்கிறது. பசு என்பது மயக்கத்தில் இருப்பது. பதி என்பது மலங்கள் அற்ற ஆன்மாவுக்கு பேர் பதின்னு அர்த்தம். சரிங்க. பாசத்தில் இந்த பசு வந்து மயக்கத்தோடு இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னாக்க, பதியில் பசுவாக இருக்கின்ற அந்த ஆன்மானது பாசங்களை நீக்கி பதியாக மாறணும். அதான் பதி பசு பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் வந்து அந்த கான்செப்டை சொல்லுவோம். சரிங்க.